எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமாக நாம் பார்த்து வருகிறோம். சென்ற தொடரில் அகிலத்தின் அருட்கொடை, நமக்கெல்லாம் அழகிய முன்மாதிரி, எம் வாழ்வின் வழிகாட்டி, எம் உயிரை விடவும் எம் நேசத்துக்குரியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வின் நுபுவத்துக்கு முற்பட்ட அந்த வாழ்வு சம்பந்தமாக நாம் பார்த்தோம். அதில் 35ஆம் வயதில் நடந்த காபாவை கட்டுகிற அந்த பணி தொடர்பான செய்தியை நாம் பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய தொடரில் வஹியின் ஆரம்பம் தொடர்பான சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நபித்துவத்துக்கு முற்பட்ட அந்த வாழ்வு இருக்கிறதே, அதை அல்லாஹு தாலா அவருடைய நபித்துவத்தின் உண்மைக்கான ஆதாரமாக சொல்கிறான். அவர் வாழ்ந்த அந்த 40 வருட வாழ்க்கை என்பது, அதற்கு பிறகு அவர் தன்னை நபி என்றும் தனக்கு வஹி வருகிறது என்றும் சொன்னாரே, அதை உண்மைப்படுத்துவதற்கான ஆதாரமாக அவருடைய வாழ்வையே அல்லாஹ் ஆதாரமாக சொல்கிறான். இந்த அடிப்படையில் நபித்துவத்துக்கு முற்பட்ட வாழ்வு என்கிறது முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நாம் பார்த்தோம். சூரா யூனுஸின் 16வது வசனம், பக்கத்து லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கபிலிஹி, என்னை நபி என்று நான் பிரச்சாரம் செய்வதற்கு முன்னால், எனக்கு வஹி வருவதற்கு முன்னால் உங்கள் மத்தியிலே நான் பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன். அஃபலா தஅக்கிலூன், அதை வைத்து நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று நபியை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அதில் ஒரு செய்தியை நாம் சொன்னோம். அவர் அல் அமீன், அஸ்ஸாதிக், உண்மையாளர், நம்பிக்கையாளர் என்று அந்த மக்களால் போற்றப்பட்டார். உண்மை மட்டுமே பேசி வந்த தனி ஒரு மனிதனை கூட ஏமாத்தாதவர் தன்னை நபி என்று பொய் சொல்லியிருப்பாரா? தனி ஒரு நபரை கூட ஏமாத்தாதவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் தன்னை நபி என்று சொல்லி ஏமாத்திருப்பாரா என்ற கோணத்தில் சிந்திக்கலாம் என்கிற இன்னொரு செய்தியை நாம் சொல்லியிருந்தோம். அது அல்லாமல் இன்னொரு செய்தி நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்கிறது என்னவென்றால், அவர் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில், அல்லாஹ்வுடைய பராமரிப்பில் தான் சிறுபிராயத்தில் வளர்ந்தார். தந்தை இருக்கவில்லை, சிறு வயதிலேயே தாயை இழந்தார், பாட்டனார் வசமானார், சாச்சாவசமானார். ஆனால் அல்லாஹ் அவரை கண்காணித்து கொண்டிருந்தான், அல்லாஹ் அவரை தன்னுடைய கண்காணிப்பிலேயே வைத்திருந்தான் என்பதற்கான ஒரு அடிப்படையை பார்க்கிறோம். இதுவும் அவருடைய நபித்துவத்துக்கான ஆதாரங்களில் ஒன்று. தலாயிலுன் நுபுவா லில் பைஹக்கி என்கிற இமாம் பைஹக்கி அவர்களுடைய நூலில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன வயதில் கூலிக்கு ஆடு மேய்த்தார்கள். ஒரு குடும்பத்தாருடைய, கோத்திரத்தாருடைய ஆடுகளை இவர்கள் கூலிக்கு வளர்த்தார்கள். அப்படி அந்த கூலிக்கு ஆடு மேய்க்கக்கூடிய அந்த பணி செய்கிற போது அவரோடு சில நண்பர்கள் இருந்தார்கள், ஆடு மேய்க்கக்கூடிய நண்பர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமண வீட்டில் நடக்கக்கூடிய இசை நிகழ்ச்சி, பாட்டு நடன நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை வருகிறது. தன்னுடைய ஆடு மேய்க்கக்கூடிய நண்பரிடத்திலே, இன்று நீங்கள் என்னுடைய ஆட்டை பார்த்து கொள்ளுங்கள், நான் அந்த காட்சியை பார்த்து வருகிறேன், மறுமுறை உங்களுடைய ஆடுகளை நான் கண்காணிக்கிற போது நீங்கள் பார்த்து வரலாம் என்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். ஒரு நாள் அப்படி அவர்கள் அவர்களுடைய அந்த நடன நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட அந்த இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூக்கம் வந்துவிட்டது. வல்லாஹி மா ஐகலனி இல்லா மஸ்ஸு ஷம்ஸ், சூரியனின் சூடுபட்டுத்தான் நான் எழும்பினேன். அதன் பிறகு தன் நண்பரிடத்திலே சென்றார்கள். நண்பர், நேற்று என்ன நடந்தது, என்ன பார்த்தா என்று ஆர்வமாக கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன வயதில் இருக்கிறார்கள், நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறார்கள். அப்படி ஓரிரு நாட்கள் நடக்கிறது. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, இதில் ஏதோ ஒன்று இருக்குது, நான் இந்த மாதிரி ஒன்றை பார்க்கக்கூடாது என்று முடிவு செய்தார்கள். இப்போ வல்லாஹி மா ஹமம்து வலா உத்து பஅதஹா லிஷைஇம் மின் ஸாலிக ஹத்தா அக்ரமனி அல்லாஹு அஸ்ஸ வஜல் பிநுபுவத்திஹி. அதன் பிறகு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணமோ ஆசையோ அல்லாஹ் எனக்கு நபித்துவத்தை தந்து என்னை கண்ணியப்படுத்துகிற வரை எனக்கு வந்ததே கிடையாது என்று சொல்கிறார். அந்த தினங்களிலே அந்த காட்சியை பார்க்க செல்கிற போது அல்லாஹு தாலா அவருக்கு உறக்கத்தை கொடுத்தான். இது அல்லாஹு தாலா அவரை கண்காணித்தான், அல்லாஹ் அவனுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான், அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தவறுகளிலிருந்து அவர்களை பாதுகாத்திருந்தான் என்பதற்கான ஆதாரமாக எடுத்து காட்டப்படுகிறது. இந்த நிகழ்வு தொடர்பிலே, இந்த செய்தி தொடர்பிலே இமாம் ஹாக்கிம் தஹபியை போன்ற அறிஞர்கள் இதை சஹி என்று சொன்னாலும் இமாம் இப்னு கதீர் ரஹ்மமுல்லா அவர்கள் தங்களுடைய அல் பிதாயா வன் நிஹாயா என்பது இமாம் இப்னு கதீர் ரஹ்மமுல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு வரலாற்று நூல். அதிலே வந்து இதை லைஃபான ஒரு செய்தி என்று சொல்கிறார்கள். ஆனால் சஹி புகாரியிலே இந்த செய்தியை உறுதிப்படுத்தக்கூடிய இன்னொரு இந்த செய்தி அல்ல, அவர் நபி அல்லாவுடைய கண்காணிப்பில் தான் இருந்தால் அல்லாஹ் தான் அவரை அதாவது பராமரித்து வந்தான் என்கிறதுக்கான ஒரு ஆதாரமாக சஹீஹுல் புகாரியினுடைய 3829வது அறிவிப்பு இருக்கிறது. அதுல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, காபாவை கட்டுகிறார்கள். இது வந்து காபா கட்டப்பட்டது என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய 35 வயதில் நடந்த நிகழ்வுல வேறு சில அறிவிப்புகளை வைத்து பார்க்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதில் இருக்கும் போதும் காபாவிலே ஏதோ கட்டுமான வேலை நடந்திருக்கிறது. அந்த கட்டுமான வேலை நடக்கிற போது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய வாப்பா பெரிய தந்தை அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்களை சுமந்து வந்தார்கள். அந்த கட்டிட வேலைக்காக கற்களை சுமந்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோளில் தான் கல்லை வைத்து சுமந்து வந்தார்கள். அப்போது அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இஜ்அல் இஸாரக அலா ரகபதிக் யகீக மினல் ஹிஜாரா. நீங்க தோல்ல வச்சு கல்லை தூக்கிட்டு வர்றதுனால உங்களுடைய தோல் அதாவது காயம் ஏற்படலாம், சிற கீறுபடலாம். அதால உங்களுடைய வேட்டியை கலட்டி தோளில் வைத்து அதற்கு மேல் கல்லை வைத்து கொண்டு சுமந்து வாருங்கள் என்று சொல்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சின்ன வயசு சின்ன பிள்ளை, அந்த வேட்டியை கலட்டி வைத்திருக்க வேண்டும். ஹதீஸில் அந்த வாசகம் வரவில்லை. அடுத்த செய்தி வருகிறது, ஃபஹர்ர இலல் அர்ல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயங்கி பூமியிலே விழுந்தார்கள். பதமஹத் ஐனாவு இல ஸமா. அவர் கீழே விழுந்திருக்க அவருடைய கண்கள் மேலே சென்றது. சும்மா ஃபாக். அவங்க அப்படியே மயக்கமடைந்தார்கள். மயக்கம் தெழுகிற போது இசாரி இசாரி, என் வேட்டியை தாருங்கள் என் வேட்டியை தாருங்கள் என்று கதறினார்கள். பசத்த அலைஹி இசாரு. அவருடைய வேட்டி அவருக்கு அணிவிக்கப்பட்டது என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியில் பார்க்கிறோம். இது நாம் இன்று பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலாம். சின்ன வயது மாத்திரமல்ல, கபாவை சூழ தவாப் செய்கிற போது இப்போது எப்படி இந்த நிர்வாண சாமியார்கள் பாதையிலே நிர்வாணமாக வருகிறார்களோ அல்லது கங்கையிலே நிர்வாணமாக நீராடுகிறார்களோ, அதே போன்று கபாவை வலம் வருகிற போது நிர்வாணமாக வலம் வரக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அது அவர்கள் சாதாரண ஒரு வணக்கமாக நினைத்திருந்தார்கள். அது போன்ற ஒரு சூழ்நிலையில் சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய இவருடைய கீழாடை கலட்டப்பட்டது, மயங்கி விழுந்தார்கள் என்று சொல்லி சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய கண்காணிப்பில் தான் அவர் இருந்தார். அல்லாஹு தாலா அந்த அந்த சமுதாயத்தினுடைய நடவடிக்கையிலிருந்து அவரை பாதுகாத்தான் என்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இது நாம் ஆதாரத்தின் அடிப்படையிலே பார்க்கிற செய்தி. இது அல்லாமல் பகுத்தறிவு ரீதியாக சிந்தித்து பார்த்தாலும் இந்த உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். பொதுவாக ஒரு மனிதன் எங்கு வாழ்கிறானோ, எந்த காலத்தில் வாழ்கிறானோ, எந்த சமூகத்தில் வாழ்கிறானோ, எந்த சூழலில் வாழ்கிறானோ, அதனுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு சமுதாயத்துக்குள் வாழ்கிறார்கள். அந்த அரபு சமுதாயத்தில் இருந்த எந்த கெட்ட பழக்கமும் அவரிடத்தில் இருந்ததில்லை. அவர் வந்து அதாவது மக்கா மக்களிடத்திலே சிலை வணக்கம் இருந்தது. சிலைகள் வந்து காபாவில் தான் வைக்கப்பட்டிருந்தது. 360க்கும் மேற்பட்ட சிலைகள் அங்கு இருந்தது. அந்த சிலைகள் அடங்கிய காபாவை பராமரிப்பவர்களில் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரும் இருந்தார்கள். ஆனால் ஒரு முறை கூட அவருடைய வாழ்நாளில் சிலைகளை கண்ணியத்துக்காக அவர் தடவியதே கிடையாது. எந்த சிலை இடத்திலும் அவர் கையேந்தி நின்றது கிடையாது. அந்த மக்கள் எல்லாம் சிலை இடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், நேர்ச்சை செய்கிறார்கள். ஆனால் இவர் அந்த சமுதாயத்தில் வளர்கிறார். இவர் எழுதவும் தெரியாதவர், வாசிக்கவும் தெரியாதவர். அவருக்கு அதாவது யாரும் கல்வியை கற்றுக் கொடுக்கவும் இல்லை. ஆனால் இந்த பிரார்த்தனை செய்வது, சிலைகளை வணங்குவதை விட்டும் ஒதுங்கியிருக்கிறார். அந்த சமுதாயத்தில ஏராளமான மூட நம்பிக்கைகள் இருந்தது. அந்த மூட நம்பிக்கைகள் ஒன்றின் தாக்கம் கூட இவ்விடத்தில் இருந்ததில்லை. அந்த சமுதாயத்திலே ஏராளமான மோசமான பழக்க வழக்கங்கள் இருந்தது. அந்த பழக்க வழக்கங்கள் எதுவுமே இவ்விடத்தில் தாக்கம் செலுத்தவில்லை. இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு தனி நபராக ஒரு சின்ன பிள்ளையாக இருந்து வளர்கிறார்கள். ஆனால் அந்த சமுதாயத்தில் இருந்த அதாவது ஜாதி வெறி அவரிடத்தில் இருக்கவில்லை, குலபேதம் அவரிடத்தில் இருக்கவில்லை, இந்த வெள்ளை கருப்பு என்கிற பாகுபாடு அவரிடத்தில் இருக்கவில்லை. இந்த எதுவுமே இல்லாமல் அவர் எப்படி வளர்ந்தார் என்றால் அந்த நபித்துவத்துக்கு முற்பட்ட காலத்திலே அல்லாஹ் அவரை இந்த எல்லாவற்றிலும் இந்த பாதுகாத்து இருப்பதுங்கிறது அவரை நபித்துவத்துக்காகவே அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான் என்கிற அடிப்படையை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இந்த அடிப்படையில் நபித்துவத்துக்கு முற்பட்ட அவருடைய வாழ்வு, அவர் ஒரு இறை தூதர் என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. இப்போது நாம் அந்த வஹியினுடைய ஆரம்பத்துக்கு வருகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஹியினுடைய ஆரம்பம் சம்பந்தமாக ஹதீஸ்களை நாம் பார்த்தோம் என்றால், அதாவது அவர் 37ஆம் வயதிலிருந்து அவர் இந்த சமுதாயத்தினுடைய நடவடிக்கைகளை பார்த்து இவர்களை திருத்த வேண்டும் என்று நினைக்கிறார். போகிற வழி பிழை என்று விளங்குகிறது, ஆனால் சரியான வழி எது என்று அவருக்கு தெரியாது. மா குந்த தத்ரீமல் கிதாப், வேதம் என்றால் என்ன என்று உனக்கு தெரிந்திருக்கவில்லை. வமல் ஈமான், நம்பிக்கை என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னே வேதங்களை படித்தது கிடையாது, அந்த சமுதாயத்திலும் வேத அறிவு கிடையாது, இவருக்கும் எந்த விதமான எழுத்தறிவோ வாசிப்பறிவோ கிடையாது. அதனால இந்த மக்களுடைய வாழ்வு முறை பிழை என்பது தெரிகிறது, ஆனால் சரியான வாழ்க்கையை எப்படி கொடுப்பது என்பது அவருக்கு தெரியவில்லை. இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பது தெரிகிறது, அந்த இறைவனுடைய பண்புகள் சம்பந்தமான விவரங்கள் சரியாக தெரியவில்லை. வழிபாடு தேவை என்பது தெரிகிறது, ஆனால் அந்த வழிபாட்டை எப்படி வடிவமைப்பது என்கிறது தெரியவில்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே வருடத்துக்கு ஒரு மாதம் தனித்து இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவரை நபித்துவத்துக்கு தயார் பண்ணுகிறான், சமுதாய அக்கறை அவரிடத்திலே உண்டு பண்ணுகிறான், சமுதாயத்தை திருத்த வேண்டுமே என்கிற ஏக்கத்தை அவருக்கு உண்டு பண்ணுகிறான். இவ்வாறு தனித்திருந்து ஒரு ஆன்மீக பக்குவம் அடைந்தவருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் அவர்கள் அப்படியே ஒதுங்கி போயிருப்பார்கள். திருமணம் இல்லாமல், அது அரசியல் இல்லாமல், அதாவது ஆன்மீகத்துக்கே தங்களை அர்ப்பணித்திருப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அதிலும் வித்தியாசமானது. அவர் அப்படியே, அதாவது அவருக்கு வஹி அறையப்படுது, மக்களோடு மக்களாக சேர்ந்து மக்களை வழிநடத்தி ஒரு ஆட்சியை அமைத்து மக்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை அகற்றி நீதியான நியாயமான ஒரு ஆட்சியை அமைத்து மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து காட்டுகிறார்கள். ஆக 3 வருடங்கள் இந்த நடைமுறையில் இருந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியினுடைய 3வது ஹதீஸ். சஹீஹுல் புகாரியினுடைய 1வது பாடமே வஹி சம்பந்தம், வஹியினுடைய ஆரம்பம் சம்பந்தமானதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவ்வளு மா புதிய பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் வஹி அர்ருயா அஸ்ஸாலிஹா பின்னோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் வஹி எப்படி அறிவிக்கப்பட்டது என்றால் சாலிகான நல்ல கனவுகள் மூலமாக அறிவிக்கப்பட்டது. பகான லாயரா ருயா இல்லா ஜாஅத் மிஸ்ல பலக்கி சுப்ஹ், அவர் இரவில் எதை கனவில் காண்கிறாரோ அடுத்த நாள் காலையிலே அதை நிதர்சனமாக பார்ப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நபித்துவத்துக்கு அவரை தயார்படுத்திய அந்த ஒழுங்கை பாருங்கள். இரவு கனவு காண்பார்கள், காலையிலே அது அப்படியே நடக்கும். காலையில் என்ன நடக்குமோ அதை இரவில் கனவில் காண்பார்கள். காலையில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை கனவுலே கண்டிருப்பார்கள். கனவுல எதை கண்டார்களோ அது நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கும். இது அவருக்கு ஒரு 6 மாதங்கள் இந்த நிலை இருந்ததாக ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியிலே கனவு தொடர்பான ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அது 6983வது அறிவிப்பு. சஹீஹுல் புகாரியினுடைய 6983வது அறிவிப்பு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அர்ருயல் ஹசனா, நல்ல கனவு இருக்கிறது, மினர் ரஜுலு சாலிஹ், சாலிகான மனிதர் காணக்கூடிய நல்ல கனவு இருக்கிறது, ஜுஸ்உம் மின் சித்தத்தின் வ அர்பஈன ஜுஸ்அம் மினன் நுபுவா, நுபுவத்தின் 46ல் ஒரு பகுதி. முன்னறிவிப்பு, நுபுவத்தின்டா நபியாக ஆகிறதுன்ற கருத்து எடுக்க வேண்டும்ங்கிற அறிவிப்பு செய்து கிடையாது. நுபுவத்தின், அதாவது முன்னறிவிக்கக்கூடிய அந்த வழிமுறையில் 46ல் ஒரு பகுதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சாலிகான மனிதர் காணக்கூடிய நல்ல கனவு என்கிறது நபித்துவத்தின் 46ல் ஒரு பகுதி. இது சம்பந்தமாக சில அறிஞர்கள் இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் சில அறிஞர்கள் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. என்னென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 மாதங்கள் இப்படி கனவு கண்டார்கள். இரவு கனவு காண்பார்கள், காலையில அது நடக்கும். இது எவ்வளவு காலம் கண்டார்கள்னா 6 மாதங்கள் கண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருந்த காலகட்டம் எவ்வளோன்னு கேட்டால் 23 ஆண்டுகள். 23 ஆண்டுகளை 6 மாதங்களால் பிரித்தால் 46ஆக வரும். இதைத்தான் இந்த ஹதீஸ் குறிக்கிறது என்கிற கருத்தை சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 6 மாதங்கள் அளவில் இரவு காணக்கூடிய கனவு பகலில் உண்மையிலே நடப்பதை பார்த்தார்கள். இது ஒரு அதிசயமான நிகழ்ச்சி. ரசூலுல்லாஹ்வுடைய மனநிலையிலும் சிந்தனையிலும் நடத்தையிலும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய ஒரு மாற்றம். பகான யஹ்லூ பிகாரி ஹிராஇன் ஃபயதஹன்னது ஃபீஹி, அவர் ஹிரா குகையிலே தனித்திருந்து வழிபாட்டில் ஈடுபட்டார். அன்றைக்கு அவங்களுக்கு என்ன வணக்கம்னு தெரிந்ததோ அதில் இருந்தார்கள். கும்ம ஹுப்பிப இலையில் ஹலா, தனித்திருப்பது அவருக்கு விருப்பமாக ஆக்கப்பட்டது. அவர் வந்து ஹிரா கோகிலே தனித்திருந்தார்கள். அவர்கள் தேவையான குடும்பத்தை பிரிந்து தனக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். பிறகு தன் மனைவிடத்திலே வந்து அந்த உணவுகள் முடிஞ்சால் மீண்டும் தனக்கு தேவையானது எடுத்து செல்வார்கள். ஹத்தா ஜா அகுல் ஹக். இந்த நிகழ்வு எப்படி இருந்தது என்றால், அவரிடத்தில் சத்தியம், ஹிரா கோயில் இருக்கிற போது சத்தியம் வருகிற வரைக்கும் இந்த நடைமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து வந்தார்கள். பஜா உல் மலக் பக்கால இக்ரான். மலக்கு அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இரவு, அதாவது அவர் இரவில இருக்கிறார்கள், ஹிரா கோயில இருக்கிறார்கள், தனித்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே மலக்கு மனித ரூபத்தில் வந்து சொல்கிறார், இக்ரான், ஓதுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மா அனபி காரின், எனக்கு ஓத தெரியாது, நான் ஓதுவன் அல்ல, எனக்கு ஓத தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அவர் சொல்வார்கள், அகதனி வகத்தனி ஹத்தா பலக மின்னி அல் ஜஹது ஜஹத சும் அர்சலனி. அவர் என்னை பிடித்தார், இருக அணைத்தார், எனக்கு அதனால் சிரமம் ஏற்படுகிற அளவுக்கு இருக அணைத்தார். பிறகு என்னை விட்டு விட்டு சொன்னார், இக்ரா, நீங்க ஓதுங்கன்னு சொன்னார். பிறகும் நான் வந்து எனக்கு ஓத தெரியாது என்று சொன்னேன். மீண்டும் என்னை இருக அணைத்தார், எனக்கு அதாவது எனக்கு கஷ்டம் ஏற்படுகிற அளவு இருக அணைத்தார். பிறகு என்னை விட்டார், மீண்டும் ஓது என்று சொன்னார். நான் எனக்கு ஓத தெரியாது என்று சொன்னேன். மூன்றாவது முறையும் கட்டிப்பிடித்தார், இருக அணைத்தார், என்னை விட்டுவிட்டு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் என்கிற அந்த 5 வசனங்களை சொல்லித்தந்தார் என்கிற செய்தியை சொல்கிறார்கள். இந்த சம்பவத்தை பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்கிறதுக்கான சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சாதாரணமாக கோயிலே தனியே இருக்கும்போது ஒருவர் திடீரென்று வந்தால் அதுவே ஒரு பெரிய ஒரு பேரதிர்ச்சியான நிகழ்ச்சியாக இருக்கும். அந்த அதிர்ச்சி அவருக்கு ஏற்படவில்லை. ஓது என்று சொல்கிறார், எனக்கு ஓத தெரியாதுன்னு சொல்றாங்க. அவர் இருக அணைத்து கட்டிப்பிடிச்சு கஷ்டப்படுற அளவுக்கு கட்டிப்பிடிச்சு அடைச்சி விட்டு சொல்றாரு, திரும்ப ஓதுன்னு சொல்றாங்க. திரும்பவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. மீண்டும் ஓதச்சாலும் மீண்டும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. சாதாரணமா நாங்கண்டா எப்படி மனுஷன் எப்படி யோசிப்பான், ஒரு மனிதனுடைய சிந்தனை எப்படி? ஒரு முறை ஓத தெரியாதுன்னு சொல்றாரு, கேட்டுட்டு திரும்பவும் சொன்னா சில நேரம் காது கேட்கல திரும்பி கேட்கிறாராக்குன்னு சொல்லலாம். மீண்டும் இப்படியே செஞ்சா நம்ம என்ன சொல்ல போறோம்? உங்களுக்கு தமிழ்ல தானே அப்ப சொன்னேன் இவ்வளவு நேரமும், எனக்கு கிண்டல் பண்றியா, எனக்கு எனக்கு தெரியாண்டதை என் வாயாலே திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறியா? இப்படித்தான் ஒரு மனிதன் யோசிப்பான். ஆனா 3வது முறையும் செய்கிற போது எனக்கு ஓத தெரியாது என்கிறதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அழகிய பண்புக்கு, அவர் எவ்வளவு பண்புள்ளவராக வாழ்ந்தார் என்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த முதலாவது கொடுக்கப்பட்ட அந்த 5 வசனங்களையும் பாருங்கள். இந்த 5 வசனங்களும் இஸ்லாம் என்பது தௌஹீதின் அடிப்படையிலும் தாலீமின் அடிப்படையிலும் ஏகத்துவத்தின் அடிப்படையிலும் கல்வியின் அடிப்படையிலும் தான் முஸ்லிம் சமுதாயம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்கிற அடிப்படையை எங்களுக்கு சொல்கிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உம் இறைவனின் படைத்த இறைவனின் திருப்பெயரால், உம் இறைவனின் திருப்பெயரால் ஓதுவீராக. இங்கு ஓதுதல் என்கிறது, படித்தல் என்கிறது, வாசித்தல் என்கிறது கல்வியை சொல்றதாக இருக்கலாம். ஆனா கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்றால், பிஸ்மி ரப்பிக், உன் இறைவனுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதா இருக்க வேண்டும். நீங்க அதாவது நல்ல கல்வியாக இருக்க வேண்டும். கல்வியின் முக்கியத்துவம் எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா நல்ல கல்வியைத்தான் சொல்றது. இறைவனுடைய திருப்பெயரால் ஓதக்கூடியதாக இருக்க வேண்டும் சொல்லி சொன்னா, இஸ்லாம் வந்து இல்முன் நாஃபி, பயனுள்ள கல்வியை பிரார்த்தனையில ரசூலா கேட்டுக்கிறாங்க. அல்லாஹ்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, யாரெல்லாம் பயனுள்ள கல்வியை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் என்று. பயனற்ற கல்வியை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அப்ப எல்லா கல்வியும் மனிதனுக்கு சிறப்பை தேடி கொடுக்காது, இறைவனுடைய திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கப்பட வேண்டும். இறைவன்டா யாரு? அல்லது ஹலக், படைத்தவன் தான் இறைவன். அடிப்படையான தௌஹீதை இது சொல்கிறது. வணங்கப்படக்கூடிய, இன்றைக்கு உலகத்துல வணங்கப்படக்கூடிய தெய்வங்களாக மக்களால் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய யாருமே நான் தான் இந்த உலகத்தை படைச்சேன், நான் தான் இந்த அகிலத்தை படைச்சேன்னு சொல்றது கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, அவங்களும் படைக்கப்பட்டவங்க, அவங்களும் ஒரு தாய்க்கோ ஒரு தந்தைக்கோ பிள்ளையாக பிறந்தவங்க, சிறு வயதில் இருந்தவங்க, வாழ்க்கையில வளர்ந்தவங்கிற நிலையில இருக்கிறாங்க. அப்ப இறைவன் என்பவன் யாரென்றால் படைத்தவன் தான் இறைவன். அவனுடைய பெயரை சொல்லி நீங்கள் ஓதுங்கள். ஹலக்கல் இன்சான மின் அலக், அவன் மனிதனை அலக்கில் இருந்து படைத்தான். இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், உம் இறைவன் ஓதுங்கள், உங்கள் இறைவன் சங்கையானவன். இங்க பாருங்க, இக்ராங்கிறது 2வது தரம் வருகிறது. 3வதும் அங்கு கல்வி சொல்லப்படுகிறது. அல்லமல் இன்சான மாலம் யாலம், அவன் மனிதனுக்கு அவன் அறியாத இதெல்லாம் கற்றுக் கொடுத்தான். அல்லம பில் கலம், பேனை மூலமாக கற்றுக் கொடுத்தான். இங்கு வாசிப்பு சொல்லப்படுகிறது, பேனையை பற்றி சொல்லப்படுகிறது. பேனை என்பது இப்போது நாங்க சேப்புல வந்து அழகுக்கு வைக்கிற ஒன்றாக ஆகிருச்சு. ஆனா அந்த காலத்துல பேனைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எழுத தெரிஞ்சவங்களே ரசூல்லாவுடைய காலத்துல ஒரு 17 பேர் 18 பேர்னு எண்ணி சொல்றாங்க. பேனைங்கிறது இன்றைக்கு போல ஒரு அலங்கார பொருளாக இருக்கவில்லை. சில அந்த பறவைகளுடைய இறகுகளால் மையிலே தொட்டு எழுதுகிற காலமாக இருந்தது. அப்ப அந்த சூழ்நிலையிலேயே பேனை மூலமாக கற்பித்த உங்கள் இறைவன் பெயர் கற்பித்த இறைவன் என்கிறது சொல்லப்படுது. அல்லமை என்றால் கற்பித்தான். அல்லமை என்கிறது 2 தரம் சொல்லப்படுகிறது. இல்மோட சம்பந்தப்பட்டு, கிராத்தோட சம்பந்தப்பட்டு, பேனை எழுதுதலோட சம்பந்தப்படுத்தி இந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்படுதுன்னு சொன்னா, அந்த ஜாகிலியா அதாவது அறியாமை சமுதாயத்துக்கு மத்தியில இஸ்லாம் கல்வியை எவ்வளவு அழுத்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த கல்வியோட ஏகத்துவத்தையும் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அந்த சமுதாயத்துக்கு சொல்வதற்கு எவ்வளவோ விஷயம் இருந்தும் 5 வசனங்களில வாசித்தல்ங்கிறது 2 தரம் வருகிறது, கற்பித்தல்ங்கிறது 2 தரம் வருகிறது, எழுதுதல் பேனைங்கிறது வருகிறது. இதெல்லாம் எங்களுக்கு எதை சொல்லி காட்டுறதுன்னு சொல்லி சொன்னால், இஸ்லாம் வந்து ஒரு கல்வி சமுதாயத்தை தான் எதிர்பார்க்குது. கல்வியோடு கூடிய ஒரு கல்வின்னு சொன்னா இந்த பேப்பர் குவாலிஃபிகேஷனை மட்டும் சொல்லல, நல்ல விஷயங்கள் சம்பந்தமான புரிதலும் விளக்கமும் தேவை. கல்வி கற்ற எல்லாருமே நல்லவங்களா இருக்க போகுது, கற்ற கல்வி எல்லாம் நல்ல கல்வியாகவும் இருக்க போறது கிடையாது. அப்ப இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு பிறகு ரஜா பிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது பதட்டத்தோட வீட்டுக்கு வராங்க. இந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேல போறாங்க. வானத்தின் அதாவது கிழக்கு மேற்கு பார்த்தாலும் வானம் மறைகிற அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றம் தான் அவங்களுக்கு காட்சி அளிக்குது. இதனுடைய அதிர்ச்சியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. ஃபதஹல அலா ஹதீஜா பின்த் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வாராங்க. ஜம்மிலோனி ஜம்மிலோனி என்னை போத்துங்க என்னை போத்துங்கிற நிலையிலே வாராங்க. உண்மையிலே கதீஜா ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாவுக்கு எப்படி பொருத்தமான ஒரு மனைவியா இருந்தாங்கன்னு பாருங்க. இரவு நேரத்துல தனியா பெய்து அந்த குகையிலிருந்து பதட்டத்தோட வாராங்க. ஆனா அவங்களுடைய மனைவி வந்து அந்த பதட்டத்துக்கு ஆளாகல, கணவனுடைய பதட்டத்தை கூற்றுவங்களா இருக்கல. அவங்க சாதாரண ஒரு பெண்ணை போல அவங்க யோசிக்கல. உங்களுக்கு சொன்னேன் தானே, இந்த ராவையில போய் தனியாக இருக்க உங்களுக்கு தேவைதானா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, இந்த மாதிரியான கோணத்தில் அவங்களுடைய பேச்சு இருக்கல. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ ஜம்மலூஹு ஹத்தா தஹப அன்ஹு ராவ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பதட்டம் நீங்கிற வரைக்கும் அவர்களை போத்தினார்கள். பிறகு நடந்தது என்ன என்று கேட்கிறார்கள். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்று சொன்னதும் சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனநிலையை சொன்னாங்க. லக்கத் ஹஸீது அலா நப்சி, எனக்கு ஏதோ நடக்க போகுது, பயமா இருக்குது என்று சொல்றாங்க. அப்ப ஹதீஜா நாயனுடைய ஆறுதலை பாருங்கள். கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸி கல்லாஹு அபதா, இல்ல அப்படி ஒன்றுமே நடக்காது. அல்லாஹ் மீது சத்தியமா அல்லாஹ் உங்களை இழிவுக்குள்ளாக்க மாட்டான். ஏன் இழிவுக்குள்ளாக்க மாட்டான்? இன்னக்கல தசிலர் ரஹம், நீங்க குடும்ப உறவை பேணி நடக்கிறீங்க. இந்த நல்ல பழக்கம் உங்கள்ட்ட இருக்கும்போது அல்லாஹ் உங்களை இழிவுக்குண்டாக்குவானா? தஹ்மீலுல் கல்ல, அடுத்தவங்களுக்காக நீங்க கஷ்டங்களை சுமந்துக்கிறீங்க, அதாவது ஏழைகளுக்காக நீங்க கஷ்டப்படுறீங்க. தக்ரியல் லைஃப, விருந்தினர்களை கண்ணியப்படுத்துறீங்க. துஈனு அலா நாயிபில் ஹக், உண்மையிலேயே நிர்பந்த நிலையில் இருக்கக்கூடிய நிர்கதி நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க உதவி செய்யறீங்க. இப்படி இருக்கும்போது உங்களை அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். நீங்க வந்து குடும்ப உறவை பேணுறீங்க, விருந்தினர்களை கண்ணியப்படுத்துறீங்க, இல்லாத அடுத்தவங்களுடைய கஷ்டங்களை நீங்க சுமந்து கொள்றீங்க, நிற்கதி நிலைக்கு உள்ளானவங்களுக்கு உண்மையிலேயே நிற்கதி உள்ளானவங்களுக்கு நீங்களா தேடி சென்று ஒத்துழைப்பு செய்றீங்க, உதவி செய்றீங்க. இப்படியெல்லாம் நல்ல பண்போடு இருக்கக்கூடிய உங்களை அல்லாஹு தஆலா இழிவுக்குள்ளாக்க மாட்டான் என்று கதீஜா நாயகி அவர்கள் சொல்கிறார். இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 15 வருடங்கள் வாழ்க்கை நடத்தியிருக்கிறார். இந்த 15 வருட வாழ்க்கையிலே ஒரு மனைவி கணவனை பற்றி அறிந்திருக்கக்கூடிய, கணவனுடைய நடத்தை சம்பந்தமாக அவங்க கணிச்சிருக்கக்கூடிய கணிப்பு இது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளமையிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, எவ்வளவு அதாவது சமுதாய அக்கறையோடு இருந்தது என்கிறதுக்கான எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய நல்ல பண்புக்கான எடுத்துக்காட்டாகவும் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. அப்போது கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஆலோசனை சொல்றாங்க. வரக்கத்து பின் நௌஃபல் என்கிற என்னுடைய சாச்சா ஒருவர் இருக்கிறார். அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர், கிறிஸ்தவ மத அறிஞர், அந்த காலத்தில் இருந்த அறிஞர்கள் ஒருவர், ஒரு வயதாளி, கண் தெரியாத அளவுக்கு வயதாக இருக்கக்கூடியவர். நாங்கள் அவரிடத்தில் போய் விசாரிக்கலாம் என்கிற போய் ஆலோசனை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியினுடைய ஆலோசனை பிரகாரம் அவரை சந்திக்கிறார்கள். அப்போது கதீஜா ரலியல்லாஹு அவர்கள், சாச்சா இஸ்மா மின் இப்னு அஹீக், உங்கள் சகோதரன் மகன் என்னமோ சொல்றார், என்ன சொல்றான்னு கேளுங்க என்று சொன்னதும் நடந்த நிகழ்ச்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவரிடம் சொல்கிறார்கள். அப்போது அந்த வரக்கா என்கிற அந்த வயோதிபர் சொல்கிறார், ஹாதன் நாமூசுல்லதி நஸ்ஸல் அல்லாஹு அலா மூசா, உங்களிடத்தில் வந்தவர் இருக்கிறாரே அவர் மூசா நபியிடம் வந்த மலக்கு, வானவர்களுடைய தலைவர் அவர்தான் வந்தார். யா லைத்தனி ஃபீஹா ஜஸ்அன் லைத்தனி அகூனு ஹய்யன் இது யுஹ்ரிஜுக கௌமு, நான் ஒரு இளைஞனாக இருந்திருக்க கூடாதா, ஒரு ஆற்றல் உள்ளவனாக இருந்திருக்க கூடாதா, உங்களுடைய சமுதாயம் உங்களை விரட்டுகிற நேரத்திலே நான் உயிரோடு இருக்க வேண்டுமே, அப்படி உயிரோடு இருந்தால் என்னால் முடிந்த அளவு நான் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பேனே என்று அவர் சொல்கிறார். அவரோட கவலை என்னண்டா, இப்படி ஒன்று நடக்கும்போது நான் வயசாளி ஆயிட்டனே, என்னால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்குது என்று சொல்றது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்றாரு, உங்களுடைய சமுதாயம் உங்களை ஊரை விட்டு விரட்டுவாங்க, அப்ப நான் இருந்தால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமா இருக்கு, ஏண்டால் அந்த சமுதாய மக்கள் எல்லோரும் இவரை மதிக்கிறார்கள், நம்பிக்கையாளர் என்று சொல்றாங்க, சாதிக் என்று சொல்றாங்க, இவர் பேசினா உண்மைதான் பேசுவான்னு சொல்றாங்க, இவருடைய பண்பை அந்த மக்கள் அவங்க மோசமானவங்களா இருந்தாலும் இவர் நல்லவர் எனவே கண்ணியப்படுத்தினாங்க, அவங்க பொய் பேசுறவங்களா இருந்தாலும் இவர் உண்மை பேசுறவர் எனவே இவரை நம்ம கண்ணியப்படுத்தணும், அவங்க ஏமாத்துறவங்களா இருந்தாலும் இவர் ஏமாத்தாதவர் எனவே இவரை கண்ணியப்படுத்தணும். இவருக்கு ஒரு கண்ணியம் அந்த சமுதாயத்துல இருந்தது. அந்த சமுதாயத்தால் உயர்ந்த நிலையில் மதிக்கப்படக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவராகவும் இவர் இருந்தார். எல்லாருமே என்ன மதிக்கிறாங்க, என்னை என் சமுதாயம் வெளியேற்றுவார்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்படுறாங்க. அவ முஹ்ரிஜியஹும், இந்த மக்கள் என்ன வெளியே போன்னு சொல்லுவாங்களா, என்ன இந்த ஊரை விட்டு விரட்டுவாங்களா என்று கேட்கும்போது அந்த வரக்கா என்கிற அந்த முன்னிய வேதத்தை படித்த அந்த அறிஞர் சொல்லுகிறாருன்னா, ஆம், இந்த மக்கள் உங்களை விரட்டுவாங்க. ஏன்னா முன்னிய வேதத்தில் இன்று வரைக்கும் அது பைபிளில் இருக்குது. அந்த வாசகங்களை சரியாக பார்த்தால் புரிஞ்சு, அதாவது சாதாரணமாக யாருமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததி பிள்ளைகளுடைய பேரை சொல்லியே அழைத்து சொல்லப்படுகிறது. இவர் மக்கால் இருப்பார், மக்காலிருந்து விரட்டப்படுவார், மதீனாவுக்கு போவார், அதாவது வாள்களுக்கும் விற்களுக்கும் பயந்து அவங்க அங்கே போவாங்க. மதீனாவுக்கு தீபா என்கிற பேர் ரசூல்லாவும் சொல்றாங்க, தீபா என்ற பேர் சொல்லப்படுகிறது. அதாவது தீபா என்கிறது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுடைய பேர் என்கிறது பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போது உள்ள பைபிள்லையும் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. மூசா, அதாவது அங்க போனதுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்குள் அந்த மதீனா மக்களோட சேர்ந்து இவங்களுக்கு இடையில ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்திலே மக்காவில் இருக்கக்கூடிய பெரும் வீரர்கள் எல்லாம் அதுல கொல்லப்படுவாங்க. பிறகு 10,000 பேரோடு அவர் அந்த பரிசுத்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துவார். அதாவது கௌபாவை பிடிச்சு அதில் இருக்கக்கூடிய சிலைகளை அகற்றி அந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துவார் என்கிற தகவல் எல்லாம் இன்று வரைக்கும் பைபிள்ல இருக்குது. இப்போது எங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய தமிழ் மொழிபெயர்ப்புகள் வரைக்கும் அது இருக்குது. அப்ப அவர் முன்னே வேதத்தை படித்தவர், இவர் இந்த மக்காலிருந்து விரட்டப்படுவாரு, ஊரை விட்டு விரட்டப்படுவாரு என்கிறத அறிஞ்சவர் சொல்லு. அதனால சொன்னார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற போது சொன்னார்கள், லம் யஅதி ரஜுலுன் கத் பிமிஸ்லி மா ஜிஅத பிஹி இல்லா ஊதிய, முஹம்மதே நீங்க கொண்டு வந்த செய்தி இருக்குதே, இந்த இறைவனுடைய வஹியை பெற்ற, இறைவனுடைய அறிவிப்பை பெற்ற இந்த நிகழ்வு இருக்கிறதே, இந்த நிகழ்வுக்கு உட்பட்ட எந்த ஒரு மனிதரையும் அந்த சமுதாயம் நோவிக்காமல் இருந்ததில்லை, உங்களையும் நோவிப்பாங்க. உங்களை அவர்கள், அதாவது இந்த சிக்கலுக்கு உள்ளாக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நான் வாழ்ந்தால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்னார். ஆனால் அவர் அதற்கு பிறகு மரணித்து விட்டார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட காலம் வஹி வருவது நின்றிருந்தது என்பதை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். நன்றாக சிந்தித்து பாருங்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் மதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. நபித்துவ ஒரு பிரச்சாரத்தை எடுக்கும் போதும் என்ன எதிர்பார்ப்புல ஒரு இயக்கத்தையோ கட்டி எழுப்புகிற போதோ ஒரு டார்கெட்டோட போவாங்க. இதை நம்ம செஞ்சா நமக்கு இன்னும் லாபம் இருக்குது, இந்த வகையில இலாபம் இருக்குது, இந்த வகையில ஒரு விடுதலை இருக்குதுன்னு. ஆனா முதல்ல அவருக்கு கிடைக்கக்கூடிய என்ன நடந்ததுன்னு அவருக்கே சரியா தெரியாது. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு பிறகுதான் அவருக்கு முழுமையாக தெரிய வருகிறது. வரக்கத்து பின் நௌஃபல் தான் இந்த செய்தியை சொல்கிறார். சொல்லுகிற போது அவர் சொல்லக்கூடிய எச்சரிக்கை, இந்த ஊரை விட்டு உங்களை விரட்டுவாங்க, இந்த மக்கள் உங்களுக்கு எதிராக வருவாங்க, உங்களை நோவினை செய்வாங்க. இந்த நிலையில ஒரு மெசேஜ் சொல்லப்படுது, நல்லா வாழக்கூடிய ஒரு மனிதருக்கு பிரச்சனை வரப்போகுது, நீங்க ஊரை விட்டு விரட்டப்பட போறீங்க. அந்த மனைவியும் அந்த சமுதாயத்தின் கௌரவமான ஒரு பெண்மணி, எல்லோருமே மதிக்கக்கூடியவங்க. இந்த நிலையில் ஒரு சாதாரண மனிதன் என்ன யோசிப்பாரு, நமக்கு தேவையில்லாத வேலை ஒதுங்கிடுவோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் விரட்டப்படுவேன், அடிக்கப்படுவேன், நோய்க்கப்படுவேன், கேவலப்படுத்தப்படுவேன் என்கிற நிலைக்கு பிறகுதான் அந்த மக்களுடைய விடுதலைக்காகவும் அந்த மக்களுடைய அதாவது மூட நம்பிக்கையை ஒழிக்கிறதுக்காகவும் அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய சிலை வணக்கத்தை இல்லாமலாக்குவதற்கும் பல தெய்வ நம்பிக்கை இல்லாமலாக்குவதற்கும் ஒரே ஒரு இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய மனநிலையை உண்டாக்குவதற்கும் அது ஏற்றத்தாழ்வுகளை இல்லாமலாக்குவதற்கும் சாதி வேறுபாடுகளை இல்லாமலாக்குவதற்கும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை அகற்றுவதற்குமான போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. தான் அதாவது இருக்கக்கூடிய இடத்தையே இழக்க வேண்டி வரும், 40 வருடம் நாம் சேமித்து வைத்த அந்த கண்ணியத்தை இந்த மக்கள் சிதைக்க பார்ப்பாங்க என்கிற விஷயம் தெரிந்துதான் அந்த பணியிலே அவங்க ஈடுபடுறாங்க. அடுத்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே தலைமைத்துவத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது தன்னை ஒரு ஆன்மீக தலைவராக காட்டிக்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காகவோ திட்டமிட்டு நடந்திருந்தால் அவரே இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நான் ஒரு இறைத்தூதராக ஆகிவிட்டேன் என்று சொல்லியிருக்கலாம். வரக்கத்து பின் நௌபல் சொல்லியும் கூட உடனே வந்து அவர் நான் ஒரு இறைத்தூதர் என்பதை அறிவிக்கவில்லை. மீண்டும் வந்து வஹி நின்று அதற்கு பிறகு அறிவித்தல் செய்யப்பட்டு அவர் ஒரு இறைத்தூதர் என்கிறது, யா முஹம்மது இன்னக ரசூல் அல்லா, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அவருக்கு தூதுத்துவம் என்கிற பொறுப்பு வழங்கப்பட்டதுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஒரு இறை தூதர் என்று பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள் என்கிறதை அவருடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சில நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி நின்று மீண்டும் அவர்களுக்கு யா அய்யுஹல் முத்தஸிர், போத்திக் கொண்டிருப்பவரே நீங்கள் போர்வை விட்டு எழும்புங்கள் என்கிற அந்த வசனத்தின் ஊடாக அவர் ரசூல் என்கிற நிலையை அடைந்தார் என்று அறிஞர்களால் சொல்லப்படும். இந்த செய்தியின் ஊடாக நபி என்கிற நிலைக்கும் ரசூல் என்கிற நிலைக்கும் அறிஞர்கள் சில வேறுபாடுகளை சொல்வார்கள். இன்ஷா அல்லாஹ் இதனை தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சிகளையும் அந்த வேறுபாடு என்ன என்பதையும் எமது அடுத்த தொடரில் நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வை முறையாக கற்று அதை முழுமையாக புரிந்து கொண்டு எங்களை அன்றி இருக்கக்கூடிய ஏனைய சமுதாய மக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூதுத்துவத்தினதும் அவருடைய உண்மையான வாழ்வினதும் உயர்வை எடுத்துச் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருவானாக. வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.